இப்போ நம்ம பொரி உருண்டைக்கு பாகு காய்ச்சிடலாம். நான் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு கா கப் அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாவு நல்லா கொதிச்சு வரட்டும். பாவு ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ பொரி இறங்கிடலாம். அதாவது ஒரு கப்பு, இதே கப்பை வச்சு ஒரு கப் அளவு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதே கப்புக்கு 3 கப் அளவு பொரி எடுத்துடலாம். பாருங்க பதம் எப்படி, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சிம்மில் தான், நல்லா சிம்மில் தான் விட்டுருக்கேன் கேஸை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தட்டில் நம்ம தண்ணி எடுத்துட்டு இதுலேருந்து ஒரு சொட்டு எப்படி எடுத்து விட்டு விடணும். விட்டிங்கன்னா இந்த பாருங்கள், ஊற்றின உடனே அது கல் மாதிரி ஆயிரும். இது தாங்க பதம். இந்த பாருங்கள் நல்லா சவ்வா ஒரு கல் பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். போட்டோன்னே இப்படி சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்குதா இந்த பாருங்கள், இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இதுதாங்க கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொரியில் நம்ம இதை ஊற்றிடலாம். எல்லா இதுலேயும் படுற மாதிரி நம்ம நல்லா ஊற்றுவோம். அது ஊற்றுறவங்க எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருப்பி சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சுக்கின்றேன். சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கையில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் மாதிரிலாம் எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள் கைப்புள்ள எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பெருசு பெருசாகவே பிடிக்கலாம்.